எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பால் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பால் பாயசம். பார்த்தாலே நாக்கிலே எச்சி ஊறும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஈஸியான மெத்தட் வந்து சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் ஜவ்வரிசியை வந்து போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க. பொதுவாக ஜவ்வரிசி வேகிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஆனால் இந்த மாதிரி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஜவ்வரிசி வந்து சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள் நல்லா வதக்கிட்டுருக்கேன். ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து வதக்கினாலே போதும். பாருங்கள் எப்படி ஆகிட்டேன்னா, ஜவ்வரிசி இந்த மாதிரி வந்து ஒயிட் கலரில் வந்து ஆயிடுச்சுன்னா ஓகே, நல்லா வதங்கிருச்சு. இனி வேகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இனி அதே கடாயில் தேவையான அளவு சேமியா எடுத்திருக்கேன். சேமியாவையும் வந்து லைட்டாக நம்ம வதக்கி எடுத்துடலாம். ஓகே, சேமியாவும் வந்து நமக்கு தேவையான அளவு வதங்கிருச்சு. ரொம்ப கறியை வச்சிடாதீங்க, லைட்டாக அந்த சூடு வந்தாலே போதும். இனி ஒரு பேனில் தேவையான அளவு தண்ணியை வந்து ஹீட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளவு அளவு ஜவ்வரிசி எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தக்கன கொஞ்சம் கூடுதல் தண்ணி எடுத்தால் போதும். அப்புறம் வந்து நான் வந்து தண்ணி கூடயே ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருந்த பாலை தான் ஆட் பண்ணியிருக்கேன். பாலும் ஆட் பண்ணி பாலில் வந்து அந்த சேமியா வந்து வேகும்போது கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். பால் கொஞ்சம் கொதிச்சிருச்சு. இனி ஜவ்வரிசியை வந்து ஆட் பண்ணிடுங்க. ஜவ்வரிசி ஏற்கனவே வறுத்ததுனால நம்ம நிறைய நேரம் வந்து வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிரும் ஜவ்வரிசி. பாருங்கள் இப்போவே வந்து ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. பாலும் வந்து கொஞ்சம் கட்டி ஆயிட்டு ஜவ்வரிசியும் ரெடி ஆயிருச்சு. பாருங்கள் எந்த மாதிரி அப்படி ஒரு கண்ணாடி மாதிரி ஜவ்வரிசி வந்து வந்துட்டு, உங்களுக்கு அதை தொட்டு பார்த்தாலே தெரியும் அது வெந்திருக்கான்னு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வதக்கி வச்சுருந்த சேமியாவை இதில் ஆட் பண்ணிடலாம். மெதுவாக சேமியாவை வந்து அந்த பால்லேயே லைட்டாக ஆட் பண்ணி லேசாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி நம்ம வறுத்ததுனால இப்போ பால் கூட அந்த ஜவ்வரிசி கூட மிக்ஸ் ஆனதுமே சேமியா வந்து டக்குன்னு வெந்துடும். ரொம்ப சமயம் எடுக்காது. பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லா சேமியாவையும். அதுக்கப்புறமா நமக்கு இனி தேவையான அளவு சர்க்கரை சேர்க்கணும். நான் சிம்லே வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். பால் இப்போ கொதிச்சிருச்சு. இனி நமக்கு தேவையான அளவு சர்க்கரையை சேர்த்துடலாம். நான் சீனி தான் சேர்த்துருக்கேன். நம்ம பொதுவாக வந்து ஒயிட் பாயசம்ல ஒயிட் பாயசத்துக்கு வந்து சீனி தானே சேர்ப்போம். சீனி நம்ம தேவையான அளவு சீனியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம பால் பாயசம் வந்து எந்த அளவு கட்டியாக இருக்கணும்னு நமக்கு தெரியும். அதனால் வந்து கொஞ்சம் லூஸாக வேணும்னா காய்ச்சி ஆறின பாலை வந்து சேர்த்துக்கிடலாம். எப்போவுமே வந்து பாயசம் நம்ம ரெடி பண்ணி வச்சதுமே அது வந்து கொஞ்சம் ஆறும்போது கொஞ்சம் கூட கட்டியாகும். அதுக்கு வந்து நம்ம பால் ஆட் பண்ணி கொஞ்சம் அதை லைட்டாக ஹீட் பண்ணாலே போதும். இனி முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் வந்து நெய்யில் நம்ம வறுத்து அந்த பாயசத்தில் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இதில் கொஞ்சம் பாதாம் பீசஸும் போட்டிருக்கேன். அப்புறம் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் எல்லாம் வந்து வறுத்து நம்ம பாயசத்தில் பால் பாயசத்தில் ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள் இதை இன்னொரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்படி பார்த்ததுமே வந்து நமக்கு அந்த பால் பாயசம் வந்து சாப்பிடணும்னு தோணும். எல்லாருமே இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு கிடையாது. நம்ம வந்து ஜவ்வரிசியும் சேமியாவையும் வந்து வறுத்து போடுறதுனால சீக்கிரமாகவே வந்து பால் பாயசம் ரெடி ஆயிடும். எல்லோருமே ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.